ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற என்ன தகவல்னா, அட்சய ராசி ரிஷப ராசியாக போயிட்டுருக்க நபர்களுக்கு எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கோட்டீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அட்சய ராசி ரிஷபம் போயிட்டுருக்கா, உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய காரகத்துவம்னு எடுத்தோன்னா கலை, இது எல்லாமே அடங்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவிகள் செய்யணும், தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெருசாக அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இசை ஆகட்டும், நாட்டியத்துறை ஆகட்டும், இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, இந்த அட்சய ராசி ரிஷப ராசியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வலம்புரி சங்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் கலைத்துறையிலையோ அல்லது இசை நாட்டியத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்குறப்போ மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பௌர்ணமியில் இந்த தானத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட கஷ்டங்கள் வந்து நீங்கும், தொழில் நல்ல ஒரு வளர்ச்சிகரமாக ஏற்படும். ஸோ இந்த தானம்தான் வந்து அட்சய ராசி ரிஷபமாக போயிட்டுருக்க நபர்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய தானம். இந்த தானத்தை செஞ்சு பார்த்துட்டு நிச்சயமாக பயன்படுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் சரி உறவினர்களுக்கும் சரி பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ ஏஎல்பி மெத்தட்லேயுமே சரி பாரம்பரிய முறையிலையும் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். நிறையா பேருக்கு சந்தேகங்கள் எழும்பிகிட்ருக்கு. நியூமராலஜியும் பார்த்துட்ருக்கோம், அதே போல் ஜாதகமும் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய வீட்டு பிளான் அனுப்பிட்டு நீங்கள் வாஸ்துவுமே பார்த்துக்கலாம். பிளான் இல்லாதவங்க வீடு வீடியோ சென்ட் பண்ணிங்கனாலுமே வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.